ஹேமா கமிட்டி அறிக்கை அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒரு திரையுலகத்தை புரட்டி போட்டிருக்குன்னு சொல்ல முடியாது இந்த சமூகத்தை புரட்டி போட்டிருக்கு அப்படின்றது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெளியிலிருந்து ஒரு திரையுலகத்திற்குள் நடக்கிற விஷயங்கள் அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை பார்க்கறதுன்றது வேறு ஒரு திரைக்கலைஞராக அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை படிக்கிறப்ப முதல்ல உங்களுக்கு என்ன எண்ண ஓட்டம் ஏற்பட்டுச்சு இது இந்த நேரத்திலேயாவது வந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ திரையுலகத்தில் நடந்துக்கிட்டு இந்த விஷயங்கள் அவங்க அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் வந்து அவங்க வேலைக்கு வர்ற இடத்துல எப்படியான சூழல் இருந்தது இருந் இருந்தது என்பதை பற்றி பேசியிருக்காங்க ஏன்னா அதில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி வந்து மரத்துக்கு பின்னாடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம் எல்லாமே முடிந்து போனது கேரவன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியான காலகட்டம் அதுவாக இருந்திருந்தது ஆனால் கழிப்பறைகள் அப்படின்றது இன்னுமே வந்து போராடி வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய இல்லை அதை கமிஷன் பண்ண வேண்டிய தேவை என்ன எந்த சூழலில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம முதல்ல கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பெண்ணுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை பற்றி நம்ம வந்து காலங்காலமாக பேசிக்கிட்டே இருக்கோம் அது இன்னும் முடிந்த பாடில்லை முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து இந்த சமூகத்துக்கே ஒரு ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வேணும் அப்படின்றது தான் வந்து நம்ம ஏற்கனவே ஆனால் ஹேமா கமிட்டி அறிக்கை சொல்கிற ஒரு நுணுக்கமான இடம் என்ன அப்படின்னா பிற துறைகளில் உள்ளுக்கு வந்த பிறகு இந்த தொந்தரவு இருக்குது ஆனால் இந்த துறையில் தான் உள்ளுக்கு வருகிற போதே ஒரு கதவு இருக்குது அந்த கதவு வழியாக வர வேண்டிய நெருக்கடி இருக்குது நம்ம பிரபலமான ஒரு பெரிய பின்புலம் கொண்ட நபர்களெல்லாம் விட்டுட்டு அங்குதான் துணை நடிகர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களும் ஆசையோடு இப்போ நம்ம அவங்களையும் கன்சானாக பேச வேண்டியிருக்கு அப்போ இந்த துறைக்குள் உள்ளுக்கு வரப்பே அப்படி ஒரு ஒரு கேட் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதை எப்படி எடுத்துக்கிறீங்க இல்லை அதேதான் நான் சொல்ல வர்றது வந்து இப்போ உள்ளுக்கு வர்றதுக்காக ஒரு சில பேர் ஓகே பண்றாங்க இல்லையா அவங்களுடைய துரதிருஷ்டவசமாக அவங்க மூலமாக வர வேண்டிய ஒரு இடம் வரும்போது அவங்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க பவர் மிஸ்யூஸ் அப்படின்றது வந்து அந்த இடத்துல நடக்குது எல்லாருமே அப்படி பண்ணாங்களா அப்படின்னா சொல்ல அப்படி நான் வந்து சொல்ல மாட்டேன் பார்க்கணும் ஆமா அது நான் சொன்ன மாதிரி வந்து இந்த துறையில நீங்க வெற்றி அடையறதுக்கான ஒரு விஷயம் எதுவாக இருக்குன்னா உங்களுடைய சக்சஸ் தான் நீங்க ஒரு திரைப்படத்துல நடிச்சுட்டீங்கன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சதுன்னா வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க உங்களுடைய வந்து நல்ல விதமாக மிக முக்கியமான வெற்றி தான் ஒரு படம் நல்ல வெற்றி அடைஞ்சிட்டுன்னா அதிர்ஷ்டம் அதுதான் சொல்லுவாங்க அதிர்ஷ்டமான லக்கி பர்சன் லக்கி ஆக்டர் இவங்க இருந்த இந்த படம் ஓடிடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் திறமையே வருது இதுல வந்து இந்த பவர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கிறதுனால எனக்கு பவர் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க அதை எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்றது தான் திரைத்துறையிலையும் இருக்கு பட் தெரியாம தெரியாமல் ஒரு இன்னசென்ஸோட வர்றாங்க அப்படின்ற போது அவங்கள எடுக்கிற மாதிரியான ஆட்கள் இருக்கிறத நாம வந்து எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அதேதான் எல்லா துறையிலும் இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லுங்கறது வந்து இதிலிருந்து தப்பித்து கொள்வது உம் உங்களை பாதுகாத்து கொள்வது அப்படின்றப்ப அப்படின்ற இடத்துல தான் இதுவரைக்கும் இருந்திருக்கும் இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கும் இப்போ இந்த உரையாடல் இந்த ஹேமா கமிட்டி திறந்து விட்டிருக்கிற ஒரு உரையாடல் வந்து மிக முக்கியமான ஒரு உரையாடலாக நான் பாக்குறேன் அப்படி தப்பித்துக் கொள்ள தேவையில்லை ஓகே அப்படியான சூழல் இல்லாத ஒரு சூழலை திரையுலகத்தில் நாங்கள் அமைத்து கொடுப்பதற்கான ஒரு விஷயத்தை வந்து இது துவங்கி வச்சிருக்கு அப்படின்னு இப்போ பாலியல் அத்துமீறல் சுரண்டல் இந்த மாதிரி விஷயங்களில் அது எல்லா துறைகள்லையும் இருக்கிற பெரிய சிக்கல் அவங்களால உடனடியாக வந்து புகார் தெரிவிக்க முடியல எல்லா இடங்கள்லையும் அது நீதித்துறையாக இருக்கலாம் காவல்துறையாக இருக்கலாம் ஒரு பெரிய நெருக்கடிக்கு பிறகு தான் உள்ளுக்கு வராங்க அது திரைத்துறையிலையும் இருப்பதாக சொல்லப்படுது இல்லை உடனடியாக அதை வெளிக்கொண்டு வருவதிலோ பிறர்களோட உதவிகளை பெற்று என்னிட தவறு செஞ்சிருக்கிறாரு இவரை தண்டிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு நகராம இருக்குல்ல ஒரு கமிட்டி ரிப்போர்ட் வந்து அதுவும் அவங்களோட அந்தரங்கமாக பேசி பாதுகாப்பு உணர்வு எல்லாம் கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்குல்ல என்ன உண்மையில என்ன சிக்கல் இருக்கு இதுக்கு மெயின் காரணம் நான் என்ன சொல்றேன்னா சமூகத்தின் சமூகத்துக்கு ஒரு நடிகை அப்படின்னா இருக்கிற பார்வை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா கேரக்டர்லெஸ் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே த ஹோல் சொசைட்டியே பார்க்குறாங்க இப்போ ஒருவேளை நம்ம எங் நம்மளை பற்றி இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்குன்னா ஐயோ இப்படி நடந்திருக்கா இதை எப்படி வந்து அப்படி செஞ்சவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள ஒரு விசாரணைக்கு உட்படுத்துவோம் அப்படின்றத விட்டுட்டு இதை சென்சேஷனலைஸ் பண்ணுறதுனால இந்த புகார் கொடுத்தவங்களுக்கு ஏண்டா புகார் கொடுத்துட்டோம் அப்படின்ற இடத்துக்கு தள்ளி விடுற மாதிரியான நிலைமை மற்ற துறையில இருக்கிற பெண்களை விட சினிமா துறையில இருக்கிற பெண்களுக்கு அதிகமான ஒரு அழுத்தமும் அதிகமான ஒரு அவளங்களை அசிங்கப்படுத்துற மாதிரியான ஒரு தன்மையும் இருக்கு சாதாரணமாகவே வந்து நாங்க ஏதாவது ஒரு போஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் ஒரு நடிகையை எப்படி பார்க்குது அப்படின்றத நீங்கள் கவனிக்கலாம் அவங்கள வந்து கேலிக்குள் உட்படுத்துகிற மாதிரியான இல்லை ரொம்ப வேர்பலாக ரொம்ப தரக்குறைவான லாங்குவேஜ் ஓகே பயன்படுத்துகிற மாதிரியான சமூகமாக தான் ஆண்கள் ஆண்கள் தான் சொல்லுவேன் நான் ஆண்கள் தான் அதில் வந்து ஒரு அனானிமிட்டி இருக்குது எங்கிருந்து வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் அவங்க பேசிடலாம் அப்படின்றது சோசியல் சோசியல் மீடியாவில இருக்கிற அனானிமிட்டி கொடுக்கிற ஒரு தைரியத்துல அவங்க என்ன பேசுறாங்கன்றது பாத்தீங்கன்னா அப்போ இந்த சொசைட்டிக்கு முன்னாடி வந்து நாங்க எப்படி பார்க்கப்படுறோம் அப்படின்றது முதல்ல அது ஒரு பிரச்சனையா இருக்கும்போது இந்த ஒரு புகார் கொடுக்க வரும்போது இன்னும் எங்களை எப்படி நீங்க பார்க்க போறீங்க ஒண்ணு எல்லாருக்குமே நமக்கு வந்து ஒரு மதிப்போட நடத்தப்பட வேணும் அப்படின்றது உரிமையான ஒரு விஷயம் நாங்க வந்து ஒரு கிளாமரா நடிக்கிறாங்க அப்படின்றத மீறி அது எங்களுடைய ஒரு இந்த இருக்கிற ஒரு விஷயம் அது அவ்வளவுதான் தவிர எங்களை அதற்காக நீங்க எங்களை வந்து தரக்குறைவா பேசப்படுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப புண்படுத்துற இடம் ரொம்பவே புண்பட்டு இருக்கிற ஒரு இடத்துல இருந்துதான் இதுவும் சொல்லணும்னா வந்து இந்த சொசைட்டி நம்மளை எப்படி பாக்குது அப்படின்ற ஒரு பயம் அப்புறம் வந்துதான் வந்து நம்ம கரியர் எஃபெக்ட் ஆகுது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு புகார் கொடுத்த நிறைய பெண்களுக்கு எத்தனை வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஏன்னா வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலன்னு யாரையும் போய் நம்ம சட்டைப்பிடிச்சு கேட்க முடியாத ஒரு இவங்க வேண்டான்னு தவிர்த்துடுறாங்க எனக்கு அந்த இடத்த இன்னும் கூட ஒரு டெப்த்தாக பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுன்றதுனால பலர் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு குமிட்டி இருக்கிறதால தான் பல ரிப்போர்ட் ரிப்போர்ட் நம்ம இது சார்ந்து பேசுகிறப்பெல்லாம் இந்த சிக்கலை நம்ம உணர முடியுது இப்போ நிறைய அமைப்புகள் சங்கங்கள்லாம் இருக்குது இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுல அவங்களும் அவங்களுக்கும் சிக்கல் இருக்குது அப்போ ஒன்று சொல்கிறீங்க நான் ஒரு இமேஜின்றது தான் ரொம்ப முக்கியம் திரையுலகத்தில் நம்ம ஏதோ ஒரு வாய்ஸ் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஊடகங்கள் வேறொன்றாக சொல்கிறப்ப அது அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக மாறுது இதைத்தாண்டி ஒரு அமைப்புகளிடம் போய் பரிகாரம் தேடலான்னா அது இன்னும் அது சரியாக அந்த அமைப்புகள் அதை நோக்கி நகராமல் இருக்கா என்ன சிக்கல் இருக்கா அமைப்போ சங்கங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த திரைப்பட துறையில் நடந்துட்டுருக்கிற ப்ராஜெக்ட் ஓகே அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் அதில் எல்லாருமே ஒன்று கூடி வர்றவங்கெல்லாம் ஒரு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது இப்போ இவங்க எல்லாருமே இவங்களுக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கவனித்து இந்த அமைப்பு கிட்ட போனோம்னா நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்றது போகும்போது துறையை விட்டுட்டு வெளியே போகிறதுக்கு வந்து அவங்களுக்கான வழிமுறை தெரியலன்னு நினைக்கிறேன் அட் த சேம் டைம் வந்து மெயினாக என்ன கேள்வி வருதுன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ற ஓகே அதுவே தான் வந்து இப்போவுமே இப்போ தமிழ் திரையுலகத்திலேயே வந்து ஐசிசி அப்படின்ற ஒரு கமிட்டி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க எல்லாமே கேரளால நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இத வந்து சரியான அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது அப்போ இது வந்து பரவலாக நம்ம சொல்லணும் நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு ஏன்னா அப்படி சொல்றது வந்து மீடியா முன்னாடி போய் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது ஏன்னா நடந்திருக்கிற இதுல சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அனைத்தையுமே வந்து வெளியே சொல்லாத அது வந்து சரி பண்ணியிருக்கோம் அட்ரஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இன்னும் ஒரு பெரிய கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேலை பண்ணணும் அப்படின்ற ஒரு உந்துதல் வந்து இந்த ஹேமா கமிட்டி ஏற்படுத்தி இருக்குது இப்போ இதற்கு முன்பு இல்லை இனிமே இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும் ரெண்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த புகார் அளிப்பதுல இருக்கிற சிக்கலை பத்தி சொல்றப்ப மீடியா கிட்ட பெருசா சொல்லாம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படிதான் பண்ணனும் அப்படிதான் பண்ணனும் ஏன்னா மீடியா கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்ல இப்போ இது போயி ஏதாவது சரிப்படல சரியா வரல வரல அப்படின்னா மீடியா என்னவா நமக்கு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீடியா வந்து அவங்களுக்கு புகார் கொடுத்தாங்களே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கே நீங்க ஏன் இன்னும் ஒரு ஸ்டெப் எடுக்கல அப்படின்ற இடத்துக்கு இடத்த வந்து மீடியா எடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போவே நீங்க பாத்தீங்கன்னா வந்து மீடியாவுடைய ஒரு ரோல் அந்த இடத்துல இருந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ரோல் அப்படி இருந்து மாறி இதை வந்து எனக்கு வந்து ஒரு டாபிக் கிடைச்சிருச்சு இதை பத்தி பேசுனா அதிகமான வியூவர்ஷிப் வருமோ இல்லைன்னா அதிகமான மக்கள் இதை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான இடத்துக்கு மீடியா போகிறதையும் தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் மீடியா ஒரு அவங்க அதை நோக்கி மீடியா நோக்கி மட்டுமே தான் வந்து இப்போ இந்த வேற எந்த விஷயத்தையும் பெருசா கேட்கவே மாட்டேன்றாங்க இது வந்து சரி செய்யறதுக்கான இடத்துக்கு போறதுக்கு கூட இது எங்களை நிறைய பேரை இதை பின்னுக்கு இழுக்குது நம்ம பேசிட்டோம்னா நம்மளை வந்து இந்த மாதிரி தான் கேள்வி கேக்குறாங்க அப்படின்ற இடத்துக்கு போகுது மௌனம் காக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு மௌனம் காக்குறாங்கன்னா மீடியால வந்து பேசினாதான் பேசினோம் அப்படின்னு கிடையாது நிறைய பேச்சு வார்த்தைகள் நிறைய உரையாடல்கள் உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நீங்க நம்பணும் அது அது நடக்காம நம்மளுடைய இந்த ஒரு வாழ்வாதாரம் இது நிறைய பேருக்கான ஒரு வாழ்வாதாரம் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு சினிமாவை ஒட்டுமொத்தமாக ஒரு தவறான இடமோ தவறான இடமாக சித்தரிக்கிறதுல ஏற்படுற ஒரு அழுத்தங்கள் இப்பவே வந்து நிறைய சினிமா ரிலீஸ் ஆகிறத கேரளால தள்ளி போயிருக்கு ஸோ எதுனாலன்னா இந்த ஒரு ஸ்கேண்டலஸ் விஷயம் அப்படின்னு ஆனதுனால அப்போ அதில் பாதிக்கப்படுறது வந்து இதுல முதலீடு செஞ்சுருக்கிறவங்களும் இதுல எந்த விதத்துலையுமே தவறு செய்யாத சில பேரும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற போது இந்த இண்டஸ்ட்ரிய கிளீன் பண்ணணும் ஆனால் சரியான விதத்துல கிளீன் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து மீடியாஸையும் நான் கேட்டுக்குவேன் மீடியா போது மீடியாவினுடைய ரோல் வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இதை அணுகணும் அப்படின்னு நான் நீங்க சொன்னது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் மீடியாட்ட தான் அந்த பிரச்சனை பேசப்படுது அப்படின்ற அர்த்தம் பேர் பத்தி வந்து நம்புங்க நீங்கள் ஆனால் என்ன ஒரு பார்வை இருந்ததுன்னா ஏன் தமிழ் திரையுலகத்துல எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க இங்கேயும் பிரச்சனை இருக்கே ஒரு ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து அதனுடைய ஒரு ஒரு பெரும் மலையினுடைய ஒரு முகடு மாதிரி வந்திருக்கே இதுதானே சரியான தருணம் ஏன் அமைதி காக்குறாங்கன்றது தான் இங்க பெருசா அமைதி காக்குறாங்க அப்படின்னு சொல்றது வந்து மீடியா முன்னாடி வந்து பேசல ஓகே ஓ மீடியா முன்னாடி வந்து பேசாததுனால உள்ளுக்குள்ள அமைதியா இருக்காங்க அப்படின்றத பத்தி அப்படின்ற அர்த்தம் கிடையாது நிறைய உரையாடல்கள் ஆரம்பிச்சிருக்கு நிறைய நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கு அப்படின்றத ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட இதை அணுகிற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றத தமிழ் திரையுலகத்தை பற்றி நான் சொல்ல முடியும் நீங்கள் சொன்னது மீடியா கொடுக்குற நெருக்கடியுமே எங்களுக்கு ஒரு விதமான அதுவும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துதும் அப்படின்னு சொன்னதும் மீட்டு சர்ச்சையப்ப புகார் அளித்த பலருமே இந்த வேதனையை பகிர்ந்து கொண்டாங்க நாங்கள் மீட்டு ஏண்டா கொடுத்தோன்னு ஆயிடுச்சு பத்திரிகையாளர்கள் தனியாக ஒரு ஒரு நீதி விசாரணையை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அவங்க பின்னோக்கி நகர்ந்ததையும் பார்க்குற போது இந்த பிரச்சனையை தீர்வை நோக்கி மீடியா நகர்த்தணும் அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா உங்களுடைய திறமைக்காகவோ உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்டுக்காகவோ நீங்க பேசப்படவே இல்லை அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த புகார் கொடுத்தவங்க அனைவரையுமே அது மட்டுமே தான் அடையாளமாக பார்க்கப்படுது இல்லையா அப்போ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கே நம்ம ஹேமா கமிட்டி வேணும்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான்